எக்ஸலண்ட். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலெக்டிவா கான்டெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கலெக்டிவா கான்டெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங் எப்படி இருக்குது, நம்மளுடைய டைப்பிங் ஸ்பீடு எப்படி இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கோடிங் பண்ணுறோம், இந்த மூணையும் ஒட்டுக்காக ஒரே இடத்துல டெஸ்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா கலெக்டிவா கான்டெஸ்ட். இப்போது நிறைய இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. பட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இதில் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளார நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதுன்னா இந்த கான்டெஸ்ட்டை அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணும்னா, முதல்ல contest.collectiva.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு வரணும். வெரி ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டோட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணுங்கள். ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும். சரி, இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுதான் contest.collectiva.in அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இங்கே வரும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ சைன்இன் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், ஒரு ஐடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாஸ்வேர்டு என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிகின் டெஸ்ட். ஸோ எப்படி பிகின் பண்ணணும், இது எப்படி டெஸ்ட்டை அட்டன் பண்ணணுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி வந்து இங்கே வந்துடும். ஸோ இந்த கொஷினை நல்லா புரிஞ்சிக்கணும். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் இருக்கும், இந்த ஃபங்க்ஷன் சிக்னேச்சரில் நம்ம கோடிங் மட்டும் எழுதுனா போதும். இன்புட் வாங்கிறதுக்கு, அவுட்புட் ரைட் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் நம்ம எழுதணுன்ற அவசியம் கிடையாது. சரி, எப்படி கோடிங் எழுதணும், இந்த ரெண்டாவது டேப் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளார போயிட்டு இதில் போனீங்க அப்படின்னாவே இந்த ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் வந்துடும். இதுக்குள்ளார நம்ம கோடிங் எழுதணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடிங் எழுதுறோம். ஸோ கோடிங் எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கம்பைல் பண்ணணும். கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வர வரைக்கும் நீங்கள் கோடிங் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சுன்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும், ரன்னு கொடுக்கணும். இந்த ரன் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக சில இன்புட்டை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிருக்கிற கோடிங் வந்து கரெக்டாக அப்படின்றத வெரிஃபை பண்ணும். கரெக்டாக இருந்ததுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் வந்துடும். இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகுனா அடுத்த ப்ரோக்ராம் வந்து டிஸ்பிளே வரும். இந்த மாதிரி நம்ம எத்தனை ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா 10 ப்ரோக்ராம் பண்ணணும் ஒரு மணி நேரத்தில். அதுதான் இங்கே டெஸ்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி வருது, கேல்குலேட் அண்ட் ரிட்டர்ன் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ். அப்போ இன்புட் 3 அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகணும், இதனுடைய அவுட்புட் வந்து 0.833 அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு எப்படி நீங்கள் வந்து கோடிங் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இது 1 by 1, 1 by 2, 1 by 3, 1 by 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போது அதை பேஸ் பண்ணி நான் கோடிங் பண்ணுறேன். ஸோ எப்படி பண்ணுறேன், ஃப்ளோட் சம்னு போட்டு 0 பண்ணிக்கிறேன், என்ட்டு ஐன்னு வச்சுக்கிறேன். ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் ஐ ப்ளஸ் ப்ளஸ், அதாவது 1 by 1, 1 by 2, 1 by 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐ வேல்யூவே நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு டைம் ப்ளஸ் இருக்குது, அடுத்த டைம் மைனஸ் இருக்குது, அடுத்த டைம் ப்ளஸ் இருக்குது, அடுத்த டைம் மைனஸ் இருக்குது, ஆல்டர்னேட்டாக போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து 1 வச்சுக்கிறேன். ஸோ இப்போது சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ பை, தட் இஸ் 1.0 by i. ஓகே, அந்த ப்ளஸ் மைனஸ்க்காக என்ன பண்ணுறேன், இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரை நான் போட்டுக்கிறேன். ஏதோ ஒரு லாஜிக், எனக்கு பிடிச்ச லாஜிக்கை நான் போடுறேன். இப்படியே தான் ட்ரை பண்ணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வச்சுட்டு அதன் மூலமாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது நெக்ஸ்ட் டைம் வரும்போது இது -1 ஆகிடும். அப்போ -1 பெருக்கி அதை சம் பண்ணும்போது நமக்கு மைனஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் சம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், தெரியாமல் எம்எஃப்னே கொடுத்துட்றேன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ என்ன ஆகும், கம்பைல் பண்ணும்போது ஸோ கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன், ரன் பண்ணால் ஃபெயில் ஆகிடுச்சு. சம் ஆஃப் சீரீஸ் ஆஃப் 1 கொடுக்கும்போது ரிசல்ட்டு தப்பாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போது நான் வந்து கோடிங் அனலைஸ் பண்ணுறேன், மறுபடியும் நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றது தெரியுது. ஸோ தேவையான கரெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் கம்பைல் பண்ணுறேன், அப்புறம் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது அடுத்த கோடிங் வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் கொஷின் ஒன்று. ஸோ இப்போ டைம் லெஃப்ட் இன்னும் 57 மினிட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளார மீதி 9 ப்ரோக்ராமை நம்ம பண்ணணுங்க. அவ்வளோதான், இதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஓகே, இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து 10 ப்ரோக்ராம் 60 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணோம், ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் ட்ரை பண்ணும்போதும் வெவ்வேறு சீக்வன்ஸில் வந்து ப்ரோக்ராம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் ஒரு 10 ப்ரோக்ராம் தான் இருக்கும், அந்த 10 ப்ரோக்ராம் மட்டும் மனப்பாடம் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பண்ண முடியாது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துல லிங்க்கு உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லிங்க் தெரியும். ஸோ இது நீங்கள் கோடிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதில் வந்து 10க்கு 10 எடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் உங்களுக்கு அனுப்புவோம், இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கலெக்டிவா கான்டெஸ்ட் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக உண்டு. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.